நான் போறேன்டா. மொத்தமா குமார் உடனே அண்ணன்ட்ட பேசி பார்க்கலாம். டேய் நான் என்ன தப்பு பண்ணனா? என்னடா பண்ண? இன்னொருத்த வேலைய ட்ரை பண்ணேன் நடிக்கிறதுக்கு, அது தப்பா? ஏ கத்திரியை பிடிச்சிருந்தா அப்படி இருக்கணுமா? வேற எங்கேயும் போய் உழைச்சி முன்னேற கூடாதா? இன்னும் நீங்கள் வந்து ஏதோ தப்பு பண்ண மாதிரி பேசுறீங்க. போங்கடா, போனா வேற இடத்துல வேலை. வர்றேன், பெரிய அளவு நடிச்சுட்டு வருவேன் கண்டிப்பா. அப்ப பாரு பட்டா. ஏய் நீயே ஒரு மாதிரி இருக்க. டேய் சொல்லிட்டு என்னடாங்க மானாடா போடுறீங்க? வேலையை போறங்கடா. ஓகே, அவர் கொஞ்சம் திமிரி ஏறி போச்சுடா. போ போ போ, பை பை. ஃபோன் பண்ணுறேன். ஏய் சி, நம்ம வருவோம் பெரிய ஆளா, அப்போ பேசிக்கோ. வர இப்போ வரேன், பைடா. காலையில் எழுந்திரிச்ச நிம்மதியை கிளம்பி வேலைக்கு போக முடியல. அப்பா உள்ள போய் பாருங்க, எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் போக மாட்டேங்குது. இனிமே நான் எப்ப ரெடியாகி ஆபீஸ் போறேன்? சாம்பார்த்துவா? மழை காலம் எல்லார் வீட்லயும் இருக்க பிரச்சனை தான். நல்ல ஏரியாவில் வீடு பார்த்து அவன் கேட்குற வாடகை கொடுக்குற அளவுக்கு இந்த பிடிசி டிரைவருக்கு சம்பளம் பத்தாதுமா? இது எவ்வளோ நாளைக்கு தான் சொல்லிட்டு இருக்க போறோமோன்னு தெரியல. எப்படியாவது பணம் ரெடி பண்ணி வீடை மாத்திட்டு அப்புறம் கடன் அடைச்சுக்கலாம்ல. ஏய் நீங்க சாப்பிட வாங்கடி, ஸ்கூலுக்கு நேரமா. கொஞ்ச நாள் இங்கே இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்கம்மா. எடுத்து வைங்க. முதல்ல உங்க மூணு பேர் கல்யாணத்துக்கு காசு சேர்த்துக்கோ, அப்புறம் வீட்டை மாத்துறத பத்தி யோசிப்போம். முதல்ல வீடு மாத்துறத பத்தி யோசிங்கப்பா, அதுக்கப்புறம் பார்க்கலாம் கல்யாணம் மாப்பிள்ள எல்லாம். ஏ மகேஷ், உனக்கு இட்லி போதுமா இல்ல தோசை ஊத்துவாடி? எதையாவது ஒண்ணு ஊத்துமா. என்ன நண்பா வண்டிலாம் புது பிசினஸா? சிறுகு சிறுகு டிவித்த காசுல இந்த வண்டியை வாங்கிட்டேன்டா. முன்னேறு முன்னேறு. யார் ஆத்தாவா? ஆமாப்பா. என்னத்தா சொல்லு. என்னப்பா பண்ற, நல்லா இருக்கியாப்பா? ஆ நல்லா இருக்கத்தா. தம்பி ஊருக்கு வரவே மாட்டேங்கிற, நீ போய் ரெண்டு வருஷம் ஆச்சுப்பா, நீ வரலாம்ல பெரியவனே. அதான் நான் இங்க சும்மா இல்ல, வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஓயாமலாம் பொசுக்கு பொசுக்கு ஊருக்கு வர முடியாது. நான் வர்றப்ப வர்றேன் வையே. ஹலோ ஹலோ, யார் அப்பாவா? என்னப்பா இருமுறீங்க? என்னமோ தெரியலப்பா. என்ன பண்ணிட போகுது? இஞ்சி சுக்கி அடைச்சு குடிச்சா ஓடிட போகுது. ஏப்பா ஆஸ்பத்திரிக்கே போக வேண்டியதானே? அவங்கிட்ட போனா 50 100 கேப்பாப்பா, அதை வச்சு ரெண்டு நாளைக்கு சமைக்கலாம். நீ ஒரு எட்டு வந்துட்டு போய் உன் முகத்தை பார்த்தா எல்லாம் சரியா போயிடுப்பா. வர்றப்பா வர்றேன் வர்றேன். இந்த லீவ் இல்லப்போ புரோட்டா செமஸ்டர்ல வரல, அதுக்கு வரேன்ப்பா. சரிப்பா, தம்பி பேசுறேன். ஆ கொடுங்க. ஹலோ, யார் முருகனா? நல்லா இருக்கேன். ஆ நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். தம்பி எப்படி இருக்கான்? நல்லா இருக்கேன். சார் வேலைக்கு போறீல? சம்பளம்லாம் கொண்டு வந்து கரெக்டாக கொடுக்கலப்பா கிட்ட? அப்படியே அப்புறம் ஆஸ்பத்திரி போகாம ஒன்றும் பண்ணாமல் சும்மா ரெண்டு பேரும் புலம்பிகிட்டு இருக்காங்க. இல்லைப்பா இல்லை. என்னப்பா? அடிக்கி வைக்கிறது வாய்ப்பாய் கொடுக்குறதுல பெரிய விஷயம் கிடையாது. இங்கே இருக்கிற டைரக்டர் பாதி பேர் என் ஃப்ரெண்டுக்கு தான். எல்லாம் என் ரூமில் தங்கியிருந்து டீ சாப்பிட்டு போனவங்க தான். அவங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி உன்னை 6 மாதத்தில் பெரிய நடிகன் ஆகிறேன். அன்னைக்கு ராஜீவ் சார் ஷூட்டிங்கில் வச்சு பார்த்தனுமே நினச்சேன். என்னடா இது கேமரா பேசாச்சு இங்கே வந்து முடிவு எடுக்க? ஆமாம், என்ன கொஞ்சம் பணம் செலவாக, முக்கியமாக பைக் இருக்கணும், அப்போ தான் பல கம்பெனிக்கு போய் ட்ரை பண்ண முடியும். இப்போ கம்பெனிக்கு போனால் மேனேஜர் அசிஸ்டன்ட் டைரக்டர் கொஞ்சம் கவனிக்கணும், அதை பார்த்துக்கலாம். அப்புறம் உடம்பு ரொம்ப வீக்காக இருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கலாம் ஏற்றிக்கலாம். பயப்படாத, பரம ஒண்ணே நடி வாங்குறான். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. சில்லறை வச்சிருக்க? இருக்குண்ணா. ஒரு நாள் டீ சொல்ல. நாளாண்ணா? ஆமாம் சொல்கிறேண்ணா. எப்படி சூப்பர்ண்ணா சார், நல்லா 4 டீ போடுங்க. பரமண்ணா நாலு டீயா சார்? கமின் மேம். ஹலோ, இன்னைக்கு மார்னிங் 10:30 அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். ஹேர் கட் பண்ணி ஃபேஷியல் பண்ணோம். ஓகே. அப்புறம் பெடிக்யூர் பண்ணனும். ப்ளீஸ் உங்க நேம் மேடம்? மிஸ்ஸஸ் பிரவீன் குமார். ஓ, ஃபிலிம் டைரக்டர் பிரவீன் குமார் வைஃபா நீங்க? ஜஸ்ட் 1 மினிட் மேம். உட்காருங்க மேடம். யா நோ ப்ராப்ளம்.
ஹேர் எல்லாம் ஒரே அன்னிவனா இருக்கு மேடம். ஆமா அப்படியா? கொஞ்சம் சரி பண்ணனும். கம்ஃபர்டபிள்? ஓகே கம்ஃபர்டபிள். மேடம் மேடம் ஒரு 1 மினிட் நீங்க ரிலாக்ஸ் பண்றீங்களா? நான் இப்போ வந்துறேன். ஓகே ஓகே. என்னடா இல்ல அந்த டைரக்டர் பிரவீன் குமார் வைஃப் வந்திருக்காங்கல்ல? ஆமா. அந்த டைரக்டர் பண்ண படங்கள் இதெல்லாம் ஏன் எது கேக்குற? சொல்லுடி அதெல்லாம் எது கேக்கணும். அது வந்து தாவணி காலங்கள் அப்புறம் குடும்ப கோயில். தாவணி காலங்கள் குடும்ப கோயில் இல்ல, அதுல ஏதோ ஒரு பாட்டு சொல்லு மேடம். சார் படத்துல சாங் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் மேடம். எவ்வளவு எவ்வளவு நல்லா எடுத்துப்பாங்க தெரியுமா? ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் சாங் எல்லாம், ரொம்ப ரசிச்சு பார்ப்பேன் நானு. மேடம் இந்த தாவணி காலங்கள் படத்துல ஒரு பாட்டு இருக்கே, உன்முகம் கண்டால் புது தென்றல் வருமடி, உன் குரல் கேட்டால் குயில் கூட வருமடி, அடி உன்னை போல் ஒரு பெண்ணே லலலாலலாலலா. ஐயோ சூப்பர் மெலடி மேடம். அது என்ன அந்த சாங் லாஸ்ட் டே நம்பர் 1? ஆமாம் கரெக்ட் கரெக்ட் நம்பர் 1 நம்பர் 1. மேடம் நீங்கள் ஃபேஸை ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க மேடம், எனக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு. அது நீங்களே பார்த்தா ஹீரோன் மாதிரி தான் இருக்கீங்க மேடம். பேசாமல் சார் படத்தில் நீங்களே ஹீரோனு அடிச்சிடலாம். சார் கேட்டார்னா போச்சு. எங்கே மேடம்? ஒரு வாட்டி ஷூட்டிங் போயிருந்தேன், ஹீரோ அஸ்வின் கூட இதே மாதிரி தான் சொன்னார். அப்படியா? அண்ணிலேருந்து ஷூட்டிங்கே வராதேன்னு சொல்லிட்டாரு. ஐயோ ரொம்ப பொசசிவ் சார், பயங்கர மேடம். மேடம் இங்க வர்க் பண்றவங்க எல்லாம் வெளியில கூட போய் பண்றாங்க மேடம். அப்படியா? லீவ் கிடைக்கிற நாள்ல ஈஸியா வீட்டுக்கு வந்து பண்ணலாம்ல. ஓஹோ, எல்லாரும் பர்சனலா பண்றாங்க மேடம். ஓஹோ, வீட்லனா கூட கொஞ்சம் ஃப்ரீயா பண்ணிக்கலாம்ல. அதோட ரிசல்ட் எல்லாம் உங்களுக்கு தான் தெரியும், ஃபேஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். அப்படியா? அப்போ நீ வீட்டுக்கு வந்து பண்றியா? நோ ப்ராப்ளம். இப்பெல்லாம் என்ன படம் எடுக்கிறாங்க? சார் படம் தான் மேடம், ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி சூப்பராக இருக்கும். அதனால தான் சார் இன்னும் நம்பர் 1ல இருக்காரு. க்ளீன் பண்ணியாச்சு மேடம். டாமி வான்சே. மேடம் கொஞ்சம் சாச்சுக்குங்க. அக்கா டிஃபன் ரெடியா இருக்கா? டைனிங் டேபிள்ல இருக்கு, எடுத்து போட்டு சாப்பிடுறா. ஓகே. த்ரிகுணாகாரம் த்ரிநேத்ரம் ச த்ரியாயுதம் த்ரிஜன்ம பாப சம்ஹாரம் ஏகபீவம் சிவார்ப்பணம் த்ரிஷாகை பீவபத்ரைச்ச அச்சித்ரை கோமலை சுபை. மேடம் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? என்ன ஹெல்ப் சொல்லுமா? இல்லை, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கா, அவனுக்கு சினிமாவில் நடிக்கணும்னு ஒரே பைத்தியம். சார்ட்டு சொல்லி அவனுக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் வாங்கி கொடுப்பீங்களா? ஒரு நிமிஷம் மேடம், அப்படி இந்த கால் இங்கே வச்சுக்கோங்க. மேடம் அந்த காட்டனில் தொடச்சிக்கோங்க. ஆ சரி. மேடம் சொல்லு. ரொம்ப ஆசைப்படுறேன் மேடம், ஒரு சீன் ஒரு சீன் போதும் மேடம். சரிம்மா பார்க்கலாம். சரிங்க மேடம். ஒரு சீன்னா ஒரு சீன் இல்லை மேடம், இப்படி திரும்பி பார்க்கறது கூட போயிடும் மேடம். ஒரு 5-6 சீன் கொடுக்க சொல்லுங்க மேடம் ப்ளீஸ். நாளைக்கு ஐயா ஷூட்டிங்கில் இருப்பாரு, நான் சொன்னேன்னு சொல்லி போய் பார்க்க சொல்லு. அப்படியா? தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ஆர்வலில் தான் ஷூட்டிங், அங்கே போக சொல்லு.